அத வந்து இப்ப கொஞ்சம் அலசிக்கலாம். ரொம்ப நாள் பிளான் போட்டு கோவா எங்கெங்கோ பிளான் போட்டோம், கடைசி எங்க திரும்ப பிளான் சக்சஸ் ஆயிருக்கு, ஆந்திராவுக்கு தான் சக்சஸ் ஆயிருக்கு. எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிபி கோட்டா போறோம். ஸோ பசங்களாவே ஒன்று சேர்ந்து எப்பவுமே வந்து அட்ராசிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு என்னென்ன அட்ராசிட்டிஸ்லாம் நடக்க போது நீங்க பார்க்க தான் போறீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம வந்து டிபி கோட்டா ஃபால்ஸுக்கு போயிட்டு அங்கே குளிச்சுட்டு அங்கே பிரியாணிலாம் செய்ய போறோம். ஸோ வீடியோ முழுசா பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, எங்களுக்கு கிளம்புறதுக்கான டைமும் வந்துச்சு. எங்கள் ஆயாவும் வந்து பார்த்தேன் சுற்றி போட்டாங்க. ஸோ சுற்றி போட்டதுக்கப்புறமேட்டு நாங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 6:30 இருக்கும் மார்னிங். ஸோ நாங்கள் ஆவடியிலேருந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ கிளம்பி வந்து நாங்கள் போயிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு பட்டாபுரம் கிட்ட போகும்போது கரெக்டாக வந்து அந்த புல்லட் ட்ரெயினை பார்த்தோம். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ புல்லட் ட்ரெயின் வந்து அப்படியே எங்கள் லெஃப்ட் சைடில் அப்படியே ஸ்பீடாக போயிட்டே இருந்தது. ஸோ அது கூட வந்து நாங்களும் அப்படியே எங்களோட ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். ஒரு வீக்கெண்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு அதுவும் காரில் ஒரு ட்ரிப்பு, ரொம்ப நாள் ஒரு ஆசையாக இருந்தது, அது எப்படியோ கடைசியாக வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. சரி, போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த திண்ணனூர் அந்த பைபாஸ் பிரிட்ஜிக்கில் தான் கிராஸ் பண்ணி போனோம். ஏன்னா அந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா திண்ணனூர், நெக்ஸ்ட்டு வேப்பம்பட்டு திருவள்ளூர், அந்த ரூட்டு தான் எங்களுது. நாங்கள் திண்ணனூர் தாண்டி போனதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா வேப்பம்பட்டு கிட்டே போகும்போது பசங்க எல்லாருமே வந்து டீ சாப்பிட்லாம் அப்படின்னாங்க. ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும், அதுக்கப்புறமே டீ கடைனாங்க. சரி ஓகேன்னு சொல்லி டீ கடையிலையும் நிறுத்திட்டு நாங்கள் போயிட்டு டீ சாப்பிட்லான்னு சொல்லி எல்லாருக்கும் டீ பூஸ்ட்டு நல்லா சந்தோஷமாக போயிருந்ததுங்க. திடீர்னு வெளியே ஒரு சவுண்டு, என்னடா சவுண்டுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா வண்டி வந்து பஞ்சர் ஆகிடுச்சு. உண்மையாலே ரெண்டு பேர் வந்து கூட பைக்கில் வந்தாங்க பின்னாடி, ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸு, அவங்கக்கிட்ட தூக்கி கொடுத்து நீங்கள் போய் பஞ்சர் போட்டுன்னு சொல்லி அவங்ககிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்தோம். வந்ததுக்கப்புறமேட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பும் போது அங்கே என்னென்ன அட்ராசிட்டிஸ் நடந்தது நீங்களே பாருங்களேன். போகலாம், எத்தனை தடைகள் வந்தாலும் நம்ம போய் டிரைவர் சார் போகலாமா, வரலாம், ஒரு மணி நேரம் தாமதமாச்சு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி திருவள்ளூர் தானதுக்கப்புறமேட்டு திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸ்க்காக தானதுக்கப்புறம் ஒரு சிக்னல் ரைட்டு, அது எடுத்தனா ஸ்ட்ரைட்டாக வந்து ஊத்துக்கோட்டை போகிற ரூட்டு. ஸோ அந்த ரூட்டுக்கு போயிட்டே இருந்தோம். போனதுக்கப்புறமேட்டு கரெக்டாக சீத்தஞ்சேரின்னு ஒரு ஏரியா, ஊத்துக்கோட்டை ரூட்டு. அந்த ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னென்ன திங்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்க போயிட்டோம். கறி கடைக்கு போயிட்டு கறி வாங்கிட்டு நம்ம ஜெய்சிலன் வந்து பார்த்தீங்கன்னா கவரில் எடுத்துகிட்டு போயிருந்தார். சிக்கன் எத்தனை கிலோனா ஒரு 4 kg அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஏன்னா அவங்க தான் வாங்கினாங்க, அப்போ நான் இல்லை பக்கத்தில். வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு அட்ராசிட்டிஸ் நடந்தது. வாங்கும்போது அங்கேருந்து ஏறும்போது என்னென்ன நடந்துச்சு நீங்களே பாருங்களேன். கீழே கீழே என்ன குட்டிக்கு போகிறான், எல்லாம் குட்டிக்காதுல்ல. இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கார்ல இடம் இல்லாத காரணத்தால் இவங்க ரெண்டு பேரும் வந்து இவர் எதுக்கு பேக் கூட சுத்திட்டு இருக்காருன்னா கார்ல இடம் இல்லாத காரணத்தால் பைக்ல வராங்க இவங்க ரெண்டு பேரு. இவரு ரூபன் பிளஸ் அதோட நிக்கிறா பாத்தீங்கன்னா, ஸ்மைல் ப்ளீஸ் ராகுல், ஸ்மைல் ப்ளீஸ். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரோலியன் டிவிஎஸ் ரோனியன்ல வராங்க. நான் எல்லாம் இதுல போயிட்டு இருக்கோம். ஹாய் சொல்றா ரூபன், ஹாய் சொல்லு. இதெல்லாம் பைக் ரைடர்ஸ், நாங்கெல்லாம் கார்ல போறோம். இனிமே பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் ஸ்பாட் வந்து ஆமா டியூப் காத்துறீங்க. யாருன்னு தெரியுமா இங்க ஆக்சுவலி வரவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸ்விம்மிங் முக்கியமா வண்டி ஓட்டுறாரு பாத்தீங்களா. ஹலோ பிரதர், இவரு தான் வந்து டிரைவரு கணேஷ், பட் இவருக்கு தான் வந்து ஸ்விம்மிங் தெரியாது, அதுக்கு தான் வந்து டீப் எடுத்து வந்துக்கிறாரு. இதெல்லாம் முடிஞ்சு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி அரௌண்டு ஒரு சீத்தஞ்சேரி டு டிபி கோட்டா ஒரு 1 hour ட்ராவலில் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். டிபி கோட்டா உள்ளே ஊர் உள்ளே என்ட்ரனாக அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்லுன்னு காற்று, எங்கே பார்த்தாலும் பச்சை பசைன்னு. அந்த ரோடெலாம் ஒரு மாதிரி செம்மன் கலரில் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எப்போவுமே சிட்டி லைஃப்குள்ளே இருந்து திடீர்னு ஒரு வில்லேஜ் லைஃப்குள்ளே வந்து எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஃபீல் ஆச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். கடைசியாக நாங்கள் அந்த பார்க்கிங் ஸ்லாட்டுக்கு வந்து வண்டி பார்க் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம பசங்க பேச ஆரம்பித்தாங்க பாருங்கள். ஐயோ, நீங்களே அதை கேட்டு பாருங்களேன். ஃபார் மெனி ஸ்ட்ரகிள்ஸ்
after many struggles. After facing many struggles. Next in the plan hai. பயிர் கலக்குது கிளீன் பண்ண அதுவும் கவர் ஆயிடுச்சு வீடியோல அந்த டியூப் தெளி பண்ணா கணேஷ் வந்தான் இறக்குங்கப்பா கணேஷ் வந்தான் யூனிஃபார்ம் மாறிட்டான் பாத்திரம் இறக்குடா பாத்திரம் இரு இறக்கலாம் பொறுமையா இப்பதானே வந்தோம் அப்போ என்ன இன்னைக்கு பிரியாணியா எத்தனை கிலோ 4 கிலோ பிரியாணி இது என்னது இது சிக்கன் பக்கோடாக்குங்க சிக்கன் பக்கோடாக்கு செஞ்சு வைங்க வரேன் நீங்க எதை எடுத்துட்டு போலியா இது தெரியலையா இதுல தான் மொத்த பொருளும் இருக்கு இல்ல கீழ பக்கோடாக்கு இவரே அசல் கோளர் தம்பி மாதிரி இருக்காரு குளிக்கிறதுக்கு டியூப் ட்ரைபாட் ட்ரைபாட் நீங்க சும்மா போடா டைமாங்க நான் மைக் மைக் மாட்டலாம் இல்ல இல்ல அந்த மலை இந்த மலை கடத்துல அப்புறம் டைம் ஆகும்னு சொல்லி அங்கே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் காடு மாதிரி காட்டுக்குள்ளெல்லாம் பூந்து அது ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸு கட்ட என்ன நல்லா பேசுகிறான் பாருங்களேன் ஜோ கிலோமீட்டர் ஜோ கிலோமீட்டரா கரெக்டாக வாங்க எங்க நான் சொல்கிறேன் கேமரா திருப்பி அங்கே ஜூம் பண்ணு அங்கே ஒரு பாறை தெப்ப ஆமாம் மலையில் பாறை அது கீழே தான் நம்ம போகலாம் கன்னித்தீவு மாதிரி பொய்யா இருக்குமே நம்மளும் இதுக்கு ஒரு முடிவே இல்லையா செம்ம ரிஸ்க்கு இந்த கோயிலை பற்றி உங்ககிட்ட சொல்லி ஆகணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த இடத்துல வந்து தண்ணி அப்போவுமே நிற்குமா தண்ணி நிற்கும் போது இந்த கோயிலே வந்து முழுகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க வருஷத்தில் வந்து 6 மாதம் வந்து இந்த கோயில் ஃபுல்லாகவே முழுகிடுமா கோயிலோட கலசம் மட்டும் தான் தெரியும்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்பயாவது இந்த பக்கம் வரணும்னா டிபி கோட்டா ஃபால்ஸ் வரதா இருந்தால் மோஸ்ட்லி வந்து மழை அந்த ஸ்டார்டிங் டைம்லேயே வந்துடுங்க அப்படிலாம் வெயில் காலத்தில் வாங்க ஏன்னா மழை காலத்தில் வந்தீங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்கும் திடீர்னு மழை பெய்யும் உங்களால் இது எதுவுமே கரெக்டாக என்ஜாய் பண்ண முடியாது வரத்துக்கு தான் வழி ரூபன் பார்த்து வா தண்ணி ஊத்துற சவுண்டு கேக்குது அப்பா அடி வாவ் பா வந்துட்டாங்க ஃபால்ஸ் நல்லா இருக்குல்ல தண்ணி போதும் இதுவே அருமையா இருக்கு இன்னும் நிறைய இருக்கும் இந்த மேல உங்களுக்கு இன்னும் ரெண்டு நேச்சர் ஸ்விமிங் பூல் இருக்கு இதுக்கு மேல இருக்கா வாவ் அருமையா இருக்கு கை கொடு வந்ததுக்கு அப்புறம் இங்கே வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மோகன் என்ன பண்ணிட்டாரு பழம் வண்டி அடுப்பு பற்ற ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் அப்போ என்ன திரும்ப பண்ணாரு சீக்கிரமாக பிரியாணி செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கிற சிக்கனை திரும்ப போயிட்டு கழுவ ஆரம்பிச்சிட்டாரு இன்னொரு பக்கம் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து கட் பண்ணி எண்ணெயில் போட்டு வதக்க ஆரம்பிச்சு அவங்க பிரியாணிக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பட் எங்களுக்கு கியூரியாசிட்டி தாங்க முடியல நாங்கள் போய் குளிக்கணுன்றதுக்காக சீக்கிரமாக நாங்கள்லாம் குளிக்க போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் ஒரே அலப்பறை தான் குட்டி ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் மாதிரி தான் இருக்கு இங்க இருந்து சறுக்கலாம் ஆனா கீழே போனாக்க எங்க போய் சேருவோம் தெரியல பட் ஆனா அந்த இடத்துல ரொம்ப நல்லா இருக்கு ஸ்பாட் அது ரொம்ப நல்லா இருக்கு இதுதான் டிபி கோட்டா ஃபால்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் இன்னும் ரெண்டு ஃபால்ஸ் வந்து உள்ள இருக்கு அது வந்து இந்த இடம் வந்து ட்ரெக்கிங்க்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் ஃபேமிலியா வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் வீக்கெண்ட்ல ஒரு பெஸ்ட் ஸ்பாட் ஒன் டே தான் நீங்க சென்னையில இருந்து கிளம்புனீங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன் 150 கிலோமீட்டர்ல ஈஸியா வந்துடலாம் இங்க ஓகே இந்த ஃபால்ஸோட லொக்கேஷனை வந்து நான் பின் பண்ணுறேன் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க சீரியஸாகவே ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டு ட்ரெக்கிங்க்கு வெரி 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 மஸ்ட் ட்ரை ஏன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தேர்ட் ஃபால்ஸ் இருக்கும் போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 hours வந்து ட்ரெக் பண்ணி தான் போய் ஆகணும் இது வந்து கவர்மெண்ட் அண்டர் ட்ரெக்கிங் ஃபால்ஸ் கிடையாது ஸோ அதனால் உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் வாங்க உங்களுக்கு உள்ளே எதுவுமே கடை கிடையாது எதுவுமே இருக்காது
உங்களோட ஓன் ரிஸ்க்ல வெஹிக்கிளை விட்டுட்டு இதுல வந்து நீங்க வந்துடலாம். ஓகேவா? ஓகே, நான் இப்போ போய் என்ஜாய் பண்ண போறேன். நீங்க வந்து மைக்கு தரேன் என்ஜாய் பண்ண போறேன். நீங்களும் மறக்காம வந்து என்ஜாய் பண்ணுங்க. போயிட்டு வா. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ நிறைய வீடியோ வேணுமா அப்புறம் எங்கள் சேனலில் பாருங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி சென்னையிலேருந்து எங்கள் பக்கத்தில் ஒரு ட்ரக்கிங் இருக்கும், அதோட வீடியோ போடுறோம். பை பை. கீப் சப்போர்ட் அஸ்.